ஸ்மார்ட் தமிழ் கிச்சன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு எளிமையான கீரை பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய், கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து வெங்காயம், அடுத்து நம்ம வந்து திருச்சி சேர்க்கறதுக்கு, கீரையோட திருச்சி சேர்க்கறதுக்கு வேர்க்கடலையை வறுத்து தொளியை நீக்கி வச்சுருக்கேன். அடுத்து டெசிகேட்டட் கோகோனட் வச்சுருக்கேன். இதை கடைசியை நம்ம போட்டு இறக்கிறதுக்கு கீரை ஒரு 400 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல கருவேப்பில போடுறோம். அடுத்து கொஞ்சம் சோம்பு ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து காஞ்ச மிளகாய், கடுகு உளுந்தம் பருப்பு, இப்போ நான் கொஞ்சம் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பொன்னிறமாக வதங்கணும். நம்ம வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கீரையை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு, நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கியிருக்கோம். இப்போ இது நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். கீரை வந்து கொஞ்சம் நல்லா சுருங்கணும், அதனால கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வைக்கலாம். அந்த கீரையை நீங்கள் 3 to 5 minutes குக் பண்ணணும் மூடி வச்சு. இப்போ 5 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம முன்னாடி வச்சுருந்த கீரை நல்லா சுருங்கிருச்சு. நான் தண்ணியே ஊற்றலை, கீரையில் இருக்க தண்ணி தான், ஜூஸில் தான் இது குக் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதை மூடி வைக்க வேண்டாம். இந்த தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகணும். இதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம திரிச்சு வச்சுருக்க வேர்க்கடலையையும் டெசிகேட்டட் கோகோனட்டையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுடலாம். கீரை பொரியல் ரெடி ஆகிடும். இப்போது இந்த கீரையோட வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை சேர்க்குறேன். இதை நல்லா பெரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் வந்து நான் டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்குறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் வந்து பாலக்கீரை எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் முருங்கைக்கீரையும் வேர்க்கடலை சேர்த்து கீரை பொரியல் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதையும் கலந்து விட்டுலாம். சுவையான கீரை பொரியல் ரெடி. இப்போ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.